அன்பான என் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்கவிருப்பது தோ மு சி ரகுநாதன் அவர்களின் சிறுகதைகள் சனப்பித்தம். மனோதத்துவத்தை பற்றி ராகவனுக்கு ஒன்றுமே தெரியாது. தெரிந்திருந்தால் அந்த சங்கடங்களும் ஏற்பட்டிராது, அற்ப சபலமும் தட்டியிராது. ஆனால் ராகவனை விட்டுவிடுவோம். உண்மையில் மனித வாழ்க்கை மனோதத்துவ ரீதியில் தான் நடக்கிறதா? அது எனக்கு தெரியாது. மனிதனுடைய பிரதான குணங்கள் எல்லாம் ரஜோ தமோ சத்துவ குணங்களுக்குள்ளேயே அடங்கிவிட்டது என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். ரஜோகுணமாகிய காமத்தை அமுங்கடித்தால் தமோ குணமான குரோத உணர்ச்சியின் கை ஓங்கிவிடும். குரோதத்தை உள்ளடக்கினால் காமம் படம் எடுத்து சீரும். ரஜோ தமோ குணங்களை வெற்றி கண்டால் சத்துவகுணமான சாந்த உணர்ச்சி நெஞ்சில் படரும். அப்படித்தானா? கொஞ்சம் விவரமாக பார்க்கலாம். ரஜோகுணத்தை, அதாவது ஆசாபாசத்தை உள்ளடக்கிய விஸ்வாமித்திரர் மகா கோபி. ஆனால் மேனகை காட்டிய கண் அசைப்பில் தமோ குணம் படத்தை சுருக்கிப்படுத்திவிட்டது. எனவே காமம் தன் சென் நாக்குகளை சுழற்றி நக்கிக் கொண்டு சீறி எழுந்தது. அதன் விளைவாக சகுந்தலை பிறந்துவிட்டாள். ஆனால் வசிஷ்ட மகரிஷி இப்படிப்பட்டவரல்ல. அவர் ரஜோ தமோ குணங்களை எல்லாம் வென்றவர், சாந்த ஸ்வரூபி. நமது நாட்டு கவிஞர்கள் விஸ்வாமித்திரரை புலனுணர்ச்சிகளை எல்லாம் உள்ளடக்கியவர் என்றும், வசிஷ்டரை புலனுணர்ச்சிகளை எல்லாம் அறுத்தெறிந்தவர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அதாவது விஸ்வாமித்திரரை எந்த சமயத்திலும் புலனுணர்ச்சி ஆட்கொள்ளும், ஆனால் வசிஷ்டரை புலனுணர்ச்சிகள் அசைத்துவிட முடியாது என்பதுதான் தாத்பரியம். ராகவன் வசிஷ்டன் அல்ல, விஸ்வாமித்திரன்தான். அவன் ஒரு குடும்பஸ்தன். வசிஷ்டரை போல் புலனுணர்ச்சிகளை எல்லாம் சுட்டரித்துவிட்டு காம குரோத மத மாச்சரியங்களை வென்றுவிட்ட சாந்த ஸ்வரூபியாய் இருக்க அவனால் முடியாது. இருந்தால் அது தர்ம விரோதம். ஆனால் விஸ்வாமித்திரரை போல் அவன் முன்கோபியாய் இருந்தான். முன்கோபம் அவனுக்கு உடன்பிறப்பு. எனவே அவன் காமத்தை உள்ளடக்கிய கர்மயோகி என்றும் அர்த்தமல்ல. அவன் காமத்தை அடக்கவில்லை. அதற்கு காரணம் அவன் மனைவி ஸ்ரீமதி ராகவனான ராஜம்மா. நல்ல அழகி, மூக்கும் மொழியும் செதுக்கி வைத்த மாதிரி அழகானவள். நிறம் சிவப்பு, சுண்டினால் இரத்தம் தெறிக்கும் என்பார்களே, அத்தனை அழகு. அவள் உடல் மட்டும் அப்படியல்ல, உள்ளமும் அப்படித்தான். ஒரு சுடு சொல்லை பொறுக்க மாட்டாள். இப்படிப்பட்ட அழகியை வைத்து கொண்டு ராகவன் காமத்தை பூட்டி போட்டு வைக்க முடியாது. ராகவன் அப்படி செய்யவில்லை. அதற்கு அத்தாட்சியாக சொர்ண விக்கிரகம் பெற்றெடுத்த கிருஷ்ண விக்கிரகம் மாதிரி செல்வ சிரஞ்சீவி பாலச்சந்திரன் அப்பா அப்பா என்று சுற்றி வருகிறான். இருந்தாலும் ராகவனுக்கு சமயங்களில் ரஜோகுணம் உள்ளடங்கி போவதுண்டு. அதற்கு காரணம் அவன் பார்த்து வந்த குமாஸ்தா உத்தியோகம். ராஜம்மா அல்ல. சர்க்கார் சட்டப்படி தினம் 7 மணி நேர வேலை என்றாலும் அதற்காக 5 மணிக்கே கோட்டை மாட்டிக்கொண்டு அவனால் கிளம்பிவிட முடியாது. மேல் உத்தியோகஸ்தரின் கெடுபிடிக்கு பயந்து சமயங்களில் 7-8 மணி வரை வேலை பார்த்து விட்டுத்தான் திரும்புவான் ராகவன். காலையில் பறக்க பறக்க சுடுசாதம் சாப்பிட்டு விட்டு மத்தியானம் ஆபீஸ் கேன்டீனில் ஒரு கப் காஃபியோ டிஃபனோ சாப்பிட்டு விட்டு செக்கு மாடு மாதிரி திரும்பி வரும் ராகவன் உடம்பில் ரஜோகுணம் இருக்காது. பசியின் பிடுங்களால் தமோகுணம்தான் இருக்கும். வயிற்றில் பசி எடுத்தால் காமம் படுத்துவிடும், கோப நாடி படபடக்கும். இந்த நிலைமையில் ராகவன் வீடு திரும்பினால் அவனது தமோகுணத்தை பசியாற்றுவதன் மூலம் உள்ளடக்கி ரஜோ நாடியை தட்டி எழுப்புவது சக தர்மினியின் கடமை. ராஜம்மாவோ பட்டணக்கரை பிறவி, எனவே அந்த ஞானம் அவ்வளவாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. எனவே அவள் சர்வாலங்கார பூஷிதையாக சீவு பூ முடித்த சிங்காரியாக வந்து ஸ்பரிச சுகம் காட்ட வந்தால் காமத்துக்கும் குரோதத்துக்கும் பகைதான் மூலம். ரஜோகுணம் தன் பலத்தை சேகரிப்பதற்குள் தமோகுணம் அவள் மீது சீறி பாய்ந்துவிடும். தன் புருஷன் ஏன் இப்படி எரிந்து விழுகிறான் என்பது அவளுக்கு தெரியாது. அதுபோலவே தனக்கு ஏன் இந்த சிடுசிடுப்பு ஏற்படுகிறது என்பதும் ராகவனுக்கு தெரியாது. அவர்கள் இருவரும் மனோதத்துவத்தை கண்டார்களா?
ரஜோ தம்மோ சத்வகுண சுரூபங்களை கண்டார்களா? எனவே அவர்களுக்குள் அடிக்கடி சிறு சண்டைகள் ஏற்படுவதுண்டு. சண்டை பிடித்து ஓய்ந்த பிறகு ராகவன் சமயங்களில், ராஜி, இன்னும் என் மேலே கோபமா? என்னமோ சதச்சித்தம் சனப்பித்தம் என்பார்களே, அந்த புத்தி எனக்கு, கொஞ்சம் முகத்தை திருப்பேன் என்று கொஞ்சுவான். இப்படி சமாதானம் ஏற்படாவிட்டால் சமயங்களில் ராஜம்மா கத்திக்கொண்டு தாய் வீடு சென்று விடுவாள். அவளுக்கு தாய் வீடு பக்கத்து ஊரிலேயே இருந்ததாலும், தனியாகவே போய் வந்த பழக்கம் இருந்ததாலும், அந்த எண்ணம் தோன்றுவிட்டால் அவள் வீட்டிலேயே தரிப்பதில்லை. ராகவனும் விட்டு பிடிப்பான். என்றைக்காவது ஒரு நாள் இவனாக போய் கூட்டி வருவான், அல்லது அவளாகவே சந்திரனுக்கு அப்பா மேல் தேடிவிட்டது என்று ஒரு சாக்கு சொல்லிக்கொண்டு வந்து சேருவாள். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாய் ராகவனுக்கு இந்த சனப்பித்த சனச்சித்த புத்தி அடிக்கடி தலை காட்டி கொண்டே இருந்தது. அதற்கு காரணம் அவன் வீட்டுக்கு புதிதாக வேலைக்கு வந்த வேலைக்காரி. மூக்காயிக்கு அந்த பெயரை வைத்ததைக் கண்டு கொஞ்சம் முகத்தை சுழிக்கத்தான் தோன்றும். ஆனால் அவளுடைய மூக்கை பார்த்தவர்கள் நிச்சயம் முகத்தை சுழிக்க மாட்டார்கள். எள்ளுப்பூ நாசி என்று புலவர்கள் வர்ணிக்கிறார்களே, அந்த மாதிரி மூக்கும் அல்ல அவளுடைய மூக்கு. அழகாக குவிந்து உருண்டு தனி அழகோடு விளங்கியது. மூக்குக்கு கீழே வரிக்கோடு கீறியது போல் குவிந்து எந்த சமயத்திலும் புன்னகை பூப்பது போலவே தோன்றும் ஒரு மயக்கத்தை ஊட்டும் உதடுகள் மூக்கின் அழகை எடுத்துக்காட்டும் முத்தாய்ப்பு. நல்ல நாட்டுப்புற பிறவி, எனவே மேனி கொழுகொழு வென்றிருக்கும், ஊளைச்சதை கிடையாது, திரட்சியும் திண்மையும் பெற்ற தேகக்கட்டு. அவள் முகத்தில் உள்ள லட்சுமிகரமான கலை யாரையுமே வசீகரித்து விடும். காலையில் எழுந்தவுடன் அந்த மாதிரி கலை பொருந்திய முகத்தில் விழித்தால் அன்று முழுவதுமே அலுப்பு தட்டாது. அவளது பருவ எழிலுக்கும் உருவ வார்ப்புக்கும் அவள் தோல் மட்டும் கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் எந்த நவ நாகரிக யுவனும் அவளை மோப்பம் பிடித்து திரியவே விரும்புவான். பொதுவாக ஆண்மையுள்ள எவனும் அவளை கண்ட மாத்திரத்தில் கருப்பையும் சிவப்பையும் பார்க்க மாட்டான். அவள் கருப்பிதான், ஆனால் கருப்பில் அழகி. திருவாங்கூர் யானை தந்த பொம்மைகளில் எத்தனை மோகனம் இருக்கிறதோ அது போலவே எருமை கொம்பு பொம்மைகளிலும் ஒரு அழகு இருக்கத்தானே செய்கிறது. மூக்காயி தந்த சிலை அல்ல, கொம்பு சிலை. ராகவன் ஆண்மையற்றவன் அல்ல, நல்ல ஆண்மையுள்ளவன்தான். எனவே மூக்காயியை பார்க்காமல், பார்த்து ஒரு கணமேனும் கண்ணையும் நெஞ்சையும் பறிக்கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. தினம் காலையில் 7-8 மணிக்கு முன்னால் எழுந்திருக்க தெரியாத ராகவன் மூக்காயி வேலைக்கு வந்ததிலிருந்து காலை 6 மணிக்கே எழுந்து விடுவான். காலையில் மூக்காயி விளக்கமாற்ற எடுத்துக்கொண்டு கூடத்தை பெருக்கும் சத்தம் அவனுக்கு எப்படியோ கேட்டுவிடும். உடனே எழுந்து உட்கார்ந்து கட்டிலில் படுத்தவாறே மூக்காயியின் அழகை ரசித்து கொண்டிருப்பான். மூக்காயி சிலைதான், ஆனால் வெறும் சிலையாக மட்டுமிருந்தால் ராகவன் அத்தனை தூரம் மயங்கியிருக்க மாட்டான். அவள் நடமாடும் சிலை, புன்னகை குமிழச் சிரிக்கும் சிலை. எனவே அவன் அந்த சிலையின் நடமாட்டத்தையும் புன்னகையையும் காண்பதில் சொல்லுக்கு வசப்படாத ஏதோ ஒரு புதுமையை கண்டான். மூக்காயி வீடு பிறக்கும் போது ரவிக்கை அணியாத அந்த வைரம் போன்ற உடம்பு குனிந்து வளைய எந்த கோணத்திலும் சாய்ந்து சரியாத அவளது அழகு வனப்புகள் கிறுகிறுத்து நிற்கும் மோகனத்தைக் கண்டு மனம் சொக்குவான். கேணியில் குடத்தை கட்டி இறைக்கும் போது அவளது கரிய கைகள் மேலும் கீழும் ஏறி இறங்கும் லாவகத்தை, அந்த லாவகத்தால் மனம் பூரித்து நிமிரும் நெஞ்சத்தை அளந்து பார்ப்பான். மாவு அரைக்கும் போது, அரிசி குத்தும் போது சரிந்து குளையும் கூந்தலை ஒரு கையால் தூக்கிச் சொருகி அவள் பெருமூச்சு விடும்போது ராகவனுக்கும் தன்னை அறியாமல் பெருமூச்சு வரும். அதிகம் விளக்குவானேன், மூக்காயியின் கிராமிய அழகு ராகவனை கிளறிவிட்டது. தூங்கிக் கிடக்கும் ரஜோகுணத்தை உசுப்பிவிட்டது. அவன் நிமிஷத்துக்கு நிமிஷம் ரஜோகுணத்துக்கு வசப்பட்டு குதுகுதுப்பு அடைந்தான். ஆனால் ராஜம்மாவுக்கு இந்த விவகாரமெல்லாம் தெரியவா செய்யும்? களைத்து போய் வீட்டுக்கு வரும்போது அவனுக்கு பசியாற்ற தெரியாதவள் அவன் மனசின் அந்தரங்கத்தில் எழும்பியுள்ள புதிய பசியை தெரிந்து கொள்வாளா? ராகவன் தன் அழகு ரசனையில் மூழ்கியிருக்கும் சமயத்தில் திடீரென வந்து, என்னங்க இப்படி உட்கார்ந்திருந்தா வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது?
கடைக்கு போய் காய்கறி வாங்கி வாருங்கள் என்று சொல்லிவிடுவாள். சிவந்து கனன்று பொறி பறக்கும் அவனது ரஜோகுணத்தின் மீது ஒரு குவளை தண்ணீரை விட்ட மாதிரி இருக்கும். எரிகிற நெருப்பில் தண்ணீர் விழுந்தால் அது உஸ்ஸென்று சீராமல் என்ன செய்யும்? ராகவனுக்கு உடனே கோபம் பொத்து கொண்டு வந்துவிடும். ராஜம்மாவை வாய்க்கு வந்தபடி திட்டி விடுவான். எனவே ராஜம்மாவுக்கும் ராகவனுக்கும் வர வர பூசல்கள் பெருக்கலாயின. தன் கணவனை ராஜத்தால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தன் கணவன் வேண்டுமென்றுதான் கோபிக்கிறானா, இல்லை அவனது குணமே அப்படித்தானா என்ற சந்தேகம் அவளுக்கு இத்தனை காலத்துக்கு அப்புறம்தான் மனசில் பட்டது. ஆனால் அவளுக்கு அதை ஆராய்ந்து முடிவு காண பொறுமை இல்லை. எனவே ஒரு நாள் மதியம் அவள் வழக்கம் போல் கோபித்து கொண்டு தாய் வீட்டுக்கு பயணம் புறப்பட்டு விட்டாள். ராஜம்மா ஊருக்கு போனது நல்லதென்றே ராகவனுக்கு பட்டது. ராஜம்மா போய்விட்டதால் மூக்காயி வராமல் நின்று விடுவாளோ என்ற பயம் வேறு மனசில் அடித்து கொண்டது. ஆனால் அன்று மாலையே மூக்காயி வேலைக்கு வந்துவிட்டாள். வீட்டில் அம்மா இல்லாததை கண்டு திகைத்தாள். என்ன சாமி, அம்மா எங்கே, ஊருக்கு போயிட்டாங்களா? ராகவனுக்கு உடம்பு குதுகுதுத்தது. இத்தனை நாள் வரை மூக்காயி அவனிடம் நேரடியாக பேசியதில்லை. ஆமா, நீ அதுக்காக வேலைக்கு வராமல் நின்னுடாதே, மூக்காயி யோசித்தாள். காலையிலே வந்து வீட்டை பெருக்கிட்டு குளிக்க வைக்க கொஞ்சம் தண்ணியும் பிடிச்சு வச்சுட்டு போ, அவ்வளவுதான் உன் வேலை. மூக்காயி பதிலே பேசவில்லை. ஒருவேளை போய்விடுவாளோ என்று ராகவனுக்கு அங்கலாய்ப்பு. ஆனால் அவள் வீட்டை பெருக்குவதற்காக விளக்கமாற்றை தொட்டதுமே அவனுக்கு அந்த அங்கலாய்ப்பு மறைந்துவிட்டது. மூக்காயி தினம் காலையில் வந்து வேலை பார்த்துவிட்டு போய்விடுவாள். இப்போதெல்லாம் ராகவனுக்கு ரஜோகுணம் ஒன்றே தலை தூக்கி நின்றது. ஹோட்டல் சாப்பாடு, ஹோட்டல்காரன் நல்ல கறி புளி வைக்காவிட்டாலும் நேரத்துக்கு சாப்பாடு போடுகிறான். மேலும் அவனிடம் கோபித்துக் கொள்வதற்கு முடியாது. எனவே தமோகுணம் படுத்தே உறங்கிவிட்டது. ரஜோகுணம் தினம் தினம் காலையில் மூக்காயி வந்தவுடன் காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலர்ந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் ராகவன் மூக்காயியின் சௌந்தரிய தரிசனத்துடனேயே திருப்தியடைய எண்ணினான். காரணம், அவன் ஒரு பயந்தாங்கொல்லி. என்றாலும் மனிதனுக்கு எந்தவித உணர்ச்சியும் மிதமிஞ்சி போய்விட்டால் பயமோ வெட்கமோ குறுக்கிடுவதில்லை. ஒரு நாள் காலையில் மூக்காயி வரக்கானோம். நின்றுவிட்டாளோ என்று ராகவனுக்கு சந்தேகம். அன்று மாலை அவன் ஏனோ வீட்டுக்கு சீக்கிரமே திரும்பி வந்து விட்டான். சொல்லி வைத்த மாதிரி மூக்காயியும் சிறிது நேரத்தில் வந்துவிட்டாள். ராகவனுக்கு மனசில் என்னவோ காரணம் தெரியாத ஒரு நம்பிக்கை தலையெடுத்தது. காலையில் ஏன் வரலே? சரி சரி, வேலையை பாரு என்று சொல்லிவிட்டு கட்டிலில் படுத்து கொண்டான். மூக்காயியும் ஒன்றும் பதிலே சொல்லாமல் வேலை பார்க்க தொடங்கினாள். ராகவன் ஒரு சாய்த்து படுத்தவாறே மூக்காயியை கவனித்துக் கொண்டிருந்தான். மூக்காயியை ஒவ்வொரு கோணத்திலும் பார்க்கும் போதும் அவன் ரஜோகுணம் வேகம் உச்சிக்கேறியது. அவள் பின்புறமாக பெருக்கினால் அந்த பின்னழகை கண்டு ரசிப்பான், முன்புறமாக பெருக்கினால் முன்னழகை கண்டு ரசிப்பான். கட்டுமஸ்தான அந்த சொகுசுக்காரி வேலை செய்வதைக் கண்டு அவன் மனம் குறுகுறுத்தது. கருமையிலேயே கருமை பாய்ந்த இளமையின் செழுமை வா வா என்று அழைப்பது மாதிரி தோன்றியது. அவனுக்கு நரம்பு கால்கள் எல்லாம் புடைத்தன. நெற்றி பொருத்துகளில் இளம் வேதனை தோன்றியது. உடம்பு முழுவதும் போதையால் தளர்ந்து போனது மாதிரி நிலையிழந்து கொதித்து கொண்டிருந்தது. அவனால் அதிக நேரம் படுத்து கிடக்க முடியவில்லை. மூக்காயி என்று அவன் தொண்டை கரகரத்தது. குபீல் என்று தாவி அவளை வாரி தூக்கினான். கரிய ரத்தம் பாய்ந்த அந்த வெற்றிலை காவி உதடுகளின் தாம்பூல ரசத்தை ருசி பார்த்து விட்டான். மூக்காயி திமிரினாள், திகைத்து போனாள். விடுங்க சாமி, மூக்காயி. ராகவன் கண்கள் தெரித்து விழுவதைப் போல் விழித்தன. கைகளில் இரும்பின் கடினம் எங்கிருந்தோ வந்து புகுந்து கொண்டது. இருந்தாலும் மூக்காயி ராகவனை விட பலம் வாய்ந்தவள். எனவே அவள் பணிந்து விடவில்லை, தப்பித்து விட்டாள். மூக்காயி ஓடிப்போனவுடன் அவள் போட்டுவிட்டு சென்ற விளக்கமாற்றியை விரித்து பார்த்து கொண்டிருந்தான் ராகவன். ரஜோகுணம் தன் இஷ்டபூர்த்தியை அடையாமல் தோற்றுப்போனதால் அவன் தன்னைத்தானே கோபித்து கொண்டான். முட்டாள்தனமாக தான் நடந்து கொண்டதாக சபித்து கொண்டான். இந்த சனப்பித்தம் ஏன் ஏற்பட்டது என்று அவனுக்கே புரியவில்லை.
பழைய நினைவுகள் எல்லாம் மட்டுமிட்டன. ஊருக்கு சென்றுள்ள ராஜத்தையும் சந்திரனையும் பற்றி நினைவு வந்தது. ஒன்றிலும் நிலை கொள்ளாமல் படுத்தே கிடந்தான். அன்றிரவு அவன் சாப்பிடவில்லை. மறுநாள் மூக்காயையும் வேலைக்கு வரவில்லை. எதிர்பார்த்ததுதான் என்று முனகிக் கொண்டது மனம். ஊருக்கு போய் ராஜம்மாவை அழைத்து வந்து விடுவோமா என்று ஒரு எண்ணம். இருந்தாலும் மூக்காயிடம் தோற்றுப்போன ஆண்மை ராஜம்மாவை தானே போய் அழைத்து வர அதிலும் தோற்றுப்போக சம்மதிக்கவில்லை. மேலும் ராஜம்மா வந்தால் அவளுக்கு மூக்காயி இந்த விஷயத்தை சொல்லிவிட்டாள் என்ற பய உணர்ச்சிகளும் அவன் மனசில் கிளம்பின. இருந்தாலும் தானாக முந்திப்போய் ராஜம்மாவை அழைத்து வந்து விட்டால் எல்லாம் சரியாய் போய்விடும் என்பது அவன் நம்பிக்கை. ஆனாலும் அவன் ராஜத்தை அழைத்து வருவதற்கே முனையவில்லை. சரி, நாளைக்கு எப்படியும் ராஜத்துக்கு கடிதம் போட்டுவிட வேண்டியதுதான் என்று தீர்மானித்து கொண்டு ஒரு நாள் இரவு படுத்தான். காலையில் யாரோ கதவை தட்டும் ஓசை கேட்டது. எழுந்து போய் கதவை திறந்தான். அங்கு ராஜம்மாவும் சந்திரனும் நின்று கொண்டிருந்தனர். ராகவன் ஒன்றுமே பேசாமல் உள்ளே திரும்பினான். அவர்களும் உள்ளே வந்தனர். காலை வண்டியிலா வந்தே? ஆமா. திடீர்னு வந்துட்டியே? ஆமா, மூக்காயி காகிதம் போட்டிருந்தாள். என்ன, மூக்காயியா? ராகவன் உள்ளூர் நடுங்கினான். ராஜம்மா அந்த கார்டை எடுத்து நீட்டினாள். அன்புள்ள அம்மாவுக்கு மூக்காயி எழுதுவது. இங்கே எனக்கு கண்ணாலம் ஆகப்போவது. என் மச்சான் ஊருக்கு போக போறேன். ஐயாவுக்கு நீங்க இல்லாம ரொம்ப கைட்டமா இருக்கிறாப்ல தோணுது. நானும் நின்னுக்கிட்டேன். நீங்க புறப்பட்டு வரணும். குட்டி ராசா எப்படி இருக்கு? மூக்காயி. ராகவனுக்கு கடிதத்தை படித்த பிறகுதான் நிம்மதி ஏற்பட்டது. மூக்காய்க்கு கல்யாணமாக போவதா? என்னிடம் கூட சொல்லலையே. என்கிட்ட முன்னையே சொல்லியிருக்காள். சரி, உன் விலாசம் அவளுக்கு எப்படி தெரியும்? மூக்காய்க்கு நம்ம வீட்டு விஷயம் பூராவும் நல்லா தெரியும். நீங்க இருக்கிறப்ப மட்டும்தான் அவள் ஊமை மாதிரி இருக்கிறா. ஆனா பெரிய வாயாடி. சரிதான். ராகவன் சிறிது நேரம் மௌனமாய் இருந்தான். பிறகு, சரி, வீட்டை பெருக்கிட்டு அடுப்பை மூட்டு, நான் 10 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும் என்றான். ராஜம்மா விளக்கமாற்றை தொட்டாள். ராகவன் சந்திரனை தூக்கி கொண்டு காய்கறி கடைக்கு போனான். போகும்போது அவன் மனம் ஷணப்பித்தம் ஷணச்சித்தம் என்று முனகிக் கொண்டது. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.